பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து பிறப்பை கொண்டாட கிறிஸ்துமஸ் தினத்தை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். மத்தேயு 1:21 வாசித்து பார்க்கும்போது, அவள் ஒரு குமாரனே பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இங்கே நம்ம பார்க்கும்போது மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள், அதுதான் வந்து இயேசு கிறிஸ்து அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது. மரியாளுடைய நாட்களில் எத்தனையோ பெண்கள் இருந்திருப்பாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் தாயாக மரியாளை தெரிந்து கொண்டதுக்கான காரணம் என்ன? அப்படி மரியாளுக்கு என்ன ஸ்பெஷலான கேரக்டர்ஸ் இருந்தது? மரியாள் இயேசு கிறிஸ்துவை லிட்டரலாக தான் பெற்றுக்கொள்கிறார், அதாவது பிரசவிக்கிறார் என்கிறத அர்த்தம். இப்போ நம்ம எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வது, அதற்கு நமக்கு என்ன கேரக்டர்ஸ் தேவைப்படுகிறது, மரியாள்கிட்ட இருந்த என்னென்ன கேரக்டர்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மரியாள ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மரியாளை குறித்து பார்க்கும்போது அவள் கிருபை பெற்றவள் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லியிருக்கோம், பாக்கிய விதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூக்கா 1:10 வாசித்து பார்க்கும்போது மென்ஷன் பண்ணியிருக்கோம். மரியாளுக்கு கத்தரிடத்துலேருந்து கிருபை பெற்றுக்கொள்ளவும், அவளுக்கு வந்து பாக்கிய விதி அப்படின்னு மற்றவங்க சொல்கிற அளவுக்கு அவள் மாறவும், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமும் கிடைக்க மரியாள்கிட்ட இருந்த கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மரியாள்கிட்ட இருந்த ஒரு கேரக்டர் என்ன, முதலாவது கேரக்டராக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாழ்மை. லூக்கா 1:38 அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக்கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். இங்கே நம்ம பார்க்கும்போது தேவதூதன் வந்து சொல்கிறாரு மரியாள்கிட்ட, நீ ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதனால உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியத்தை வந்து மரியாள்கிட்ட சொல்லும்போது மரியாள் என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் 48 நம்ம வாஸ்து பார்க்கும்போது, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். இங்கே இந்த 2 நம்ம பார்க்கும்போது தாழ்மை, மரியாளுடைய தாழ்மையான அந்த நேச்சர் கேரக்டர் குறித்து நம்ம பார்க்க முடியும். அடிமை அப்படின்னா என்ன? அடிமைன்னு சொல்லும்போது எஜமான் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்யணும். உட்கார்னா உட்காரணும், நடனா நடக்கணும், போனா போகணும், வாழ்னா வரணும், என்ன எஜமான் சொல்கிறாரோ அதை அப்படியே, எதிர் பேச்சுங்கிறதுக்கே எங்கே இடமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஒபே பண்ணுற ஒருத்தர் தான் யார் அப்படின்னா அடிமை. அப்போது அந்த அளவுக்கு மரியாள் தன்னை தாழ்த்துகிறார். இந்த தாழ்மையின் குணம் மரியாள்கிட்ட இருந்ததுனால தான் இயேசு கிறிஸ்துவின் தாயாக மரியாளை தெரிந்து கொள்கிறார்கள். 2 நாம் பார்க்கும்போது விசுவாசம். லூக்கா 1:35 தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். 36 இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறாள், மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6 இந்த 2 நம்ம வாசிக்கும் போது தூதன் வந்து மரியாள்கிட்ட இந்த காரியங்களை குறித்து சொல்கிறாரு. மரியாள் என்ன பண்ணுறா அப்படின்னா அதை விசுவாசிக்கிறார். தூதனால் சொல்லப்பட்ட அந்த காரியத்தை மரியாள் விசுவாசிக்கிறாள். 45 நம்ம பார்க்கும்போது, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். இந்த வார்த்தையை சொல்கிறது யாருன்னா எலிசபெத். யாரை குறித்து சொல்கிறது அப்படின்னா மரியாளை குறித்து சொல்றது. அப்போ பார்க்கும்போது மரியாள் தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவளாக இருக்கிறாள். 3 காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற அந்த ஒரு கேரக்டர்ஸ் மரியாள்கிட்ட இருந்திருக்கு. லூக்கா 1:29 அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். 30 தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய்.
34 வசனம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். இப்படி இவளுக்கு இங்கே இந்த வசனம் 29 வசனம், 30 வசனம், 34 வசனம் பார்க்கும்போது கலக்கம் உண்டாகிறது, பயம் உண்டாகிறது, 34 வசனத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக கூட இருக்கிறது. இப்படி இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை இந்த தேவதூதன் மூலமாக வந்தபோது அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். அதை நம்ம 38 வசனம் வாசித்து பார்க்கும்போது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு அகக்கடவது என்றாள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படி தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவள் தான் யாரு, மரியாள். 4 மரியாளுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவனை மகிமைப்படுத்துகிறாள். லூக்கா 1:46 வசனம், அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அப்போது தேவனை, தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, அவளுக்கு கிருபையை கொடுக்கிறாரு, அவளை மற்றவங்க எல்லாரும் பாக்கியவதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அப்போது என்ன பண்ணுறாவ, தேவனை மகிமைப்படுத்துகிறார், அதாவது ஸ்தோத்திரிக்கிறா, நன்றி செலுத்துகிறா அப்படின்னு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். அப்போது தேவனை எப்படி மகிமைப்படுத்துகிறா, எதனால் மகிமைப்படுத்துகிறேன்னா, தன்னுடைய ஆத்துமாவில் தேவனை மகிமைப்படுத்துகிறவளாக நம்ம இதில் பார்க்க முடியும். 5 என்ன கேரக்டர்னா, களி கூறுதல். லூக்கா 1:47 வசனம், என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது அப்படின்னு இருக்குது. அப்போது ஆவியில் களி கூறுதல். களி கூறுதல்னு என்ன, சந்தோஷம். இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் இல்லையா, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுத்ததுனால அதை நினைத்து, அதை சொல்லி என்ன பண்ணுறா அப்படின்னா, களி கூறுகிறார், மகிழ்ச்சியாக இருக்கிறார். எதில் மகிழ்ச்சி, ஆவியில் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தால், தேவனை மகிமைப்படுத்தினால், களி கூறுந்தாள் அப்படின்னு. இப்போது களி கூறுதல், ஆவியில் களி கூறுதல், மகிமைப்படுத்தினா, எப்படி மகிமைப்படுத்தினா, ஆத்துமாவில் தேவனை மகிமைப்படுத்துகிறா, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறா, அதாவது ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுடைய காரியத்துக்காக, தேவனுடைய சித்தத்துக்காக ஒப்பு கொடுத்தவள் தான் இந்த மரியாள். 6 என்ன கேரக்டர்னு பார்க்கும்போது, கீழ்ப்படிதல். லூக்கா 2:21 வசனம், பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8 அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இங்கே ஏற்கனவே தேவதூதன் வந்து இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை அப்படியே கீழ்ப்படிந்து அவங்க இயேசப்பாவுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு இயேசு அப்படின்னு சொல்லிட்டு பெயரிடுகிறாங்க. இதில் வந்து அவளுடைய கீழ்ப்படிதல் அந்த கேரக்டர் வந்து நமக்கு வெளிப்படுகிறது. 7 என்ன கேரக்டர் அப்படின்னா, இருதயத்தில் சிந்திக்கிற குணம் அவளுக்கு இருக்கிறது. லூக்கா 2:19 வசனம், மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினால் இருக்கும். அதே மாதிரி 51 வசனத்தில் பார்க்கும்போது, பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரே தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படைந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள் நிற்கும். அதே மாதிரி லூக்கா 1:29 வசனத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்போது, அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். வந்து எல்லா காரியத்தையும், அவள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அந்த காரியத்தை குறித்து சிந்தித்து, இருதயத்தில் சிந்திக்கிறவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்க முடியும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு மேய்ப்பர்கள் வந்து பார்க்க வருவாங்க இல்லையா, பார்க்க வரும்போது மேய்ப்பர்களால் சொல்லப்பட்ட அந்த காரியங்களை குறித்து அந்த காரியத்தை இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள் அப்படின்னு நம்ம இதில் பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னொரு காரியம் நம்ம பார்த்தோமே, லூக்கா 2:51 வசனம், அதாவது இயேசு கிறிஸ்துவும் பேரண்ட்ஸும், இவங்க மரியாளும் யோசேப்பும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிறதுக்காக எருசலேமுக்கு போகிறாங்க. இயேசப்பாவுக்கு அப்போ வந்து 12 ஆகிறது. திரும்பி அந்த பண்டிகையை முடித்தவங்க வரும்போது இயேசு கிறிஸ்துவை காணலை. அப்போ இவங்க வந்து தேடி போகிறாங்க இல்லையா. இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன்ஸையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மரியாள் என்ன பண்ணுறா, தன்னுடைய இருதயத்தில் வைத்து சிந்தித்து கொண்டிருக்கிறவளாக இருக்கு. அதாவது இயேசு கிறிஸ்து என்ன சொல்வார்னா, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா அப்படின்னு கேட்பார்.
அந்த காரியத்தை குறித்தும் இருதயத்தில் சிந்தித்து கொண்டு இருக்கிறவளாக இருக்கிறாப்போ என்ன அவளுடைய வாழ்க்கையில் நடக்குதோ அந்த காரியத்தினுடைய எல்லா காரியங்களையும் இருதயத்தில் சிந்தித்து கொண்டிருக்கிறவளாக இருக்கிறாள். தேவையில்லாத காரியங்களை சிந்திக்காம தேவையான காரியங்களை சிந்திக்கிறவளாக இருக்கிறாள். எட்டாவதாக நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறார். லூக்கா 2:23 முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானதென்னப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தர் என்று ஒப்பு கொடுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவை வந்து, அதாவது முதல்ல பிறக்கிற முதல் பலன் ஆண் பிள்ளைய என்ன பண்ணணும், கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கணும். அதே மாதிரி மரியாள் என்ன பண்ணுறா அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவன் தன்னுடைய முதல் குமாரன் இல்லையா, இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுறாங்க, கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறவளாக இருக்கிற, அதாவது நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிற அந்த காரியத்துக்கு அப்படியே என்ன செய்கிறா, ஒப்பு கொடுக்குறா, கீழ்ப்படுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்க முடியும். இப்போ 8 காரியங்களை நம்ம பார்த்தோம். மரியாளுக்கு இருந்த 8 கேரக்டர்ஸை நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து தாழ்மையின் குணம், 2 விசுவாசம், 3 தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறது, 4 தேவனை மகிமைப்படுத்துகிறா, 5 களி கூறுகிறா. இந்த காரியம் ஆவி ஆத்மா சரீரத்தில் தேவசத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்கிறத நம்ம இதில் புரிந்து கொண்டோம். 6 கீழ்ப்படிதல் உள்ள குணம், 7 இருதயத்தில் வீணான சிந்தனைகளை சிந்திக்காமல் தேவையல்லாத காரியங்களை சிந்திக்காமல் தேவையான காரியங்களை சிந்தித்து கொண்டிருந்தால், 8 கர்த்தருக்கு முதற் பேரான தன்னுடைய குமாரனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி அப்படியே கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறார். இந்த மாதிரியான கேரக்டர் மரியாள்கிட்ட இருந்ததுனால தான் மரியாளை இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாக சூஸ் பண்ணுறாங்க, தெரிந்து கொள்கிறாங்க. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு தேவையான குணங்களும் இதுதான். நம்ம தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும், தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும், தேவனுடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும், தேவனுடைய சித்தத்துக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும், தேவன் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி களி கூறுறவர்களாக இருக்கணும், ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம என்ன செய்யணும், இருதயத்தில் நினைத்து தேவனை மகிமைப்படுத்தணும், சிந்திக்கணும். கர்த்தருக்கென்று நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒப்பு கொடுக்கணும், நம்மை ஒப்பு கொடுக்கணும், நம்மோட கூட நம்மோட குடும்பத்தையும் என்ன செய்யணும், கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டா இல்லைனா பெற்றுக்கொண்டா நம்ம எப்படி இருப்போம், நம்மளும் கிருபை பெற்றவர்களாக இருப்போம், கர்த்தர் நம்மோட கூட இருப்பார், எல்லார் ஜனங்களை விடையும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருப்போம், மற்றவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, பாக்கியவதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பிளெஸ்ஸிங் என்ன செய்வார் அப்படின்னா கர்த்தர் நமக்கு தருவார். மரியாள்கிட்ட இருந்த இந்த நல்ல கேரக்டர்ஸை நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.